தைரியமான தையல்காரன். முன்னொரு காலத்துல ஒரு தைரியமான தையல்காரன் எப்பொழுதும் பரபரப்பா துணி தைச்சிக்கிட்டே இருப்பான். அவன் தோளும் மெழுகும் துணியும் பயன்படுத்துவான். ஒரு மத்தியான வேளையில திடீர்னு அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நாள் முழுக்க தைச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரமே இல்லை. ஆனா இந்த கோட்டை தைச்சு முடிச்சாகணுமே, ஏதாவது சாப்பாடு எனக்கு வேணுமே. என்கிட்ட ஒரு காஞ்சி போன ரொட்டி துண்டு தான் இருக்கு. அப்புறம் வெளியில இருந்து ஒரு குரலை கேட்டான். என்கிட்ட புதுசா ஒரு ஜாம் வேலைக்கு இருக்குது, நல்ல ஜாம். என்னால அது வேண்டாம்னு சொல்ல முடியாது பாட்டிமா, இங்க வந்து கொஞ்சம் ஜாம் கொடுங்க. எவ்வளவு உனக்கு பிடிக்கும்? தயவு செஞ்சு ஒரு ஜார் கொடுங்க. தையக்கார அவன் ரொட்டிக்காக கொஞ்சம் ஜாம் வாங்கி அதுல கொஞ்சம் சாப்பிட்டு மீதிய கீழே வச்சிட்டு திரும்பி வேலைக்கு போயிட்டான். தையல்காரன் தச்சிட்டு இருக்கும் போது சில ஈக்கள் ஜன்னல் வழியா உள்ள வந்துச்சு. அந்த ஜாம் மேல உட்காந்து ஒட்டிக்குச்சு. அதை சாப்பிடலான்னு தையல்காரன் எடுக்கும் போது அதுல 7 ஈக்கள் ஒட்டி இருந்தத பார்த்தான். ஓ நோ, ஈக்கள்! இந்த ரொட்டி உங்களுக்கு நினைச்சீங்களா? உங்ககிட்ட இருந்து நான் முதல்ல விலகணும். கோபப்பட்ட தையல்காரு அவன் கிட்ட இருந்த துணியை எடுத்து அடிச்சான். 7 ஈக்களும் கீழே விழுந்து செத்துடுச்சு. ஒரே அடியில 7 போச்சு. அப்புறம் அவனே ஒரு பெல்ட்டை தயாரிச்சான். அவன் தைச்ச பெல்ட்ல பெரிய தங்க வார்த்தைகளை பதிச்சான். அது என்னன்னா, ஓர் அடியில 7. இப்போ உலகத்துக்கே நான் யாருன்னு தெரியும். இப்ப நான் செஞ்சது கூட, ஆனா இப்ப முதல்ல என்னோட பயணத்துக்காக ஒரு துண்டு சீஸ் வாங்கிக்கிறேன். போற வழியில திருப்பி பசிச்சா சாப்பிடறதுக்கு. தையக்காரன் காட்டுக்கு போனான். அங்க ஒரு சின்ன பறவையை பார்த்தான். அதை எடுத்து சீஸ் கூடவே பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். அவன் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ராட்சசனை பார்த்தான். ஹலோ, ஹாய், வேர் ஆர் யூ கோயிங்? இந்த பரந்த உலகத்துல என்னோட செல்வந்தத்தை தேட போறேன். ஏன், நீயும் மரியா? அல்பமாயிருக்க கூடாது. ஏன் கூடாது? ஏன்னா நீ சின்னவன். அதனால என்ன, சின்னவனா இருந்தா என்ன? ஆனா நான் சக்தி வாய்ந்தவன். நீ சக்தி? நல்லா சிரிக்க வைக்கிற. என்னோட பெல்ட்டை பாரு, அப்ப நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும். ஒரே ஊதல்ல 7 இருந்தா என்ன? உங்ககிட்ட பிறந்த நாள் கேக் ஏதாவது இருக்கா? உனக்கு 7 வயசா? நானும் 7 வயசு இருக்கும் போது ஒரே ப்ளோவில் ஊதிட்டேன். அப்போ என்ன அதுக்கு அர்த்தம் என்ன? அப்படின்னா நான் வலிமையானவன் அர்த்தம். நான் ஒரே ஊதில 7 பேரை தள்ளியிருக்கேன். நான் வந்து ராட்சசன், உன்னை விட சக்தி வாய்ந்தவன். அப்போ ராட்சசன் ஒரு பாறையை எடுத்தான். அதை அழுத்தி பிழிஞ்சதுனால அதுல இருந்து தண்ணி வந்துச்சு. உங்ககிட்ட பந்தயம் கட்டுற உன்னால இதை செய்ய முடியாது. தையல்காரன் சிரிச்சுக்கிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து சீஸ் எடுத்தான். நான் இந்த பாறையை நசுக்கி பால் வர வைக்கிறேன். அப்புறம் அவன் அந்த சீஸை பால் வர வரைக்கும் நசுக்கணும். ஆர்வமா இருக்கு, ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. அந்த ராட்சச ஒரு மரத்தை பிடுங்கி ஜூஸ் வர வரைக்கும் நசுக்கணும். நீ நினைக்கிறியா இத செய்ய முடியும்னு? இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, இத பாருங்க. தையல்காரன் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து டைமண்ட் வடிவத்துல இருக்கிற ஒரு மெழுகை எடுத்தான். அவன் முன்னும் பின்னுமாக எரிந்து அவன் கையில் இருக்கிற மெழுகு கரையிற வரைக்கும் நசுக்கினான். அதை பார்க்கறதுக்கு மறையிற மாதிரி பண்ணிட்டான். போச்சு, என் கையில இருந்த அந்த வைரத்தை நான் மறைய வச்சிட்டேன். அது எப்படி சாத்தியமே இல்லை? நீ உன் கண்ணால் அதை பார்த்த? அந்த ராட்சசன் பாறையை எடுத்து ரொம்ப தூர தூக்கி போட்டான். இத முயற்சி பண்ண பரவாயில்ல, ஆனா அது தரையில கீழே விழுந்துரும். இப்ப இத பாரு. அப்புறம் அந்த தையல்காரன் பாக்கெட்ல இருந்த பறவையை எடுத்து காத்துல பறக்க விட்டான். பறவை ரொம்ப வேகமா பறந்து போச்சு, ரொம்ப வேகமா.
அந்த ராட்சசன் நினைச்சா அது ஒரு பாறைன்னு. வாவ்! அந்த பாறை கீழே திரும்பவே இல்லை. எங்க எங்க போயிடுச்சது? பாறை இன்னும் வானத்திலேயே தான் இருக்கு. ஆளா, நீ இவ்வளோ சக்தி வாய்ந்தனா இருக்க முடியாதே. ஞாபகம் வச்சுக்கோ, 7 ஒரே ஊதுல. அந்த வழியா ராஜாவும் அவர் கூட சேர்ந்த படையாளியும் வந்தாங்க. இதெல்லாம் என்ன? ஒன்றும் இல்லை மரியாதைக்குரியவரே, நான் இந்த ராசிச்சனை பிடிச்சி வச்சிருக்கேன். பிடிச்சிருக்கியா? என்னையா? வாய்ப்பே இல்லை. அந்த ராட்சசன் எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடினான். நான் 8வதா இருக்க மாட்டேன், நீ ஊதுறதுக்கு மாட்டே மாட்டே மாட்டே. என் ராஜ்யத்திலிருந்து அந்த ராட்சசனை ஓட விட்டுட்ட. இந்த பை நிறைய தங்கத்தை எடுத்துக்கோ. மிக்க நன்றி மரியாதைக்குரியவரே. என் கூட என் ராஜ்யத்துக்கு வா. எல்லாருக்கும் தெரியட்டும் ஒரு தையல்காரன் ஒரு ராட்சசனை ஓட விட்டான்னு. அவன் இனிமேல் நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டான். அந்த சின்ன தையக்காரு புகழையும் மற்ற அதிர்ஷ்டத்தையும் கண்டறிஞ்சு மகிழ்ச்சியோட வாழ்ந்தான். முற்றும். If you enjoyed this story, please like and subscribe our channel and press the bell icon to get future updates. And don't forget to comment.